ஒரு வழியாக நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டோம். பெரிய கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி ஐசியா 11th படிக்கும்போது வந்தேன் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துடலாமா? இப்போ பாருங்களேன், கோயிலோட இந்த சைடு இருக்கும், இந்த சைடு நிழல் எதுவுமே உள்ளலை. அப்படியே இந்த சைடு போய் பார்த்துருவோமா? எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் நிழல் வந்து உழுவே மாட்டேங்கி. அந்த இதில் நிறையா நந்தி தான், நிறையா நந்தியே வச்சுருக்காங்க. இதில் செதுக்கின சிலையில் நிறையா நந்தி படம் தான், நிறையா நந்தி தான் நிறையா செதுக்கியிருக்காங்க. நந்தி, சிங்கம், இங்கே பாருங்க இந்த சைடு நல்லால் உழுகலை பாருங்க. எந்த பக்கமும் நல்லால் உழுகவே இல்லை. இன்னும் கோயிலுக்கு உள்ளே ஒரு தடவை உள்ளே போ வந்ததுலேருந்து வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், உள்ளே போகவே இல்லை. போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போது. உள்ளே போய் ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போய் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். செம்மையாக இருந்துச்சுல, நினச்சா கூட சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம தஞ்சாவூர் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுல, கோயிலோட நிழல் வந்து எந்த பக்கமே உழுகலை. உண்மையாகவே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதை விட உங்களுக்கு நல்ல பிளேஸில், தஞ்சாவூரை விட நல்ல பிளேஸில் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. விரைவில் ஒரு நல்ல பிளேஸில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய் ஃப்ரம் ரைடர் ராஜ்குமார். பாய் பாய், சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.